சுற்றி இருக்கிற மலைகள் இதில் இதை வழி போகுது. போய் பார்க்கலாமா? இந்த மலை வழியை தான் நான் மலை வழியில் போகணுங்களா? மலை வழியில் போனால் நாங்கள் கொஞ்சம் யானைங்கள்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இப்போ சிரமம் தாங்க வழியில். ஒரு மாதம் கூட யானை இங்கேயே தான் இருக்குது. அப்படிங்களாம்மா? ஓ சரிங்க. தோட்டத்து பக்கம்லாம் போய் ஒரு விவசாயத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. வந்துருச்சு திடீர்னு வந்து அதை மிதிச்சா தாங்க இதெல்லாம் உடஞ்சு. தனியாக போயிட்டு வரேன்னா வழி இல்லைங்க. பகல இருக்கும் நைட்லேயே இருக்கும் சொல்ல முடியாது. அது காட்டு ஜீவங்க இங்கே வேணாலும் இங்கே ஒரு குறுக்கு சாட் இருக்குது. ஓ சரிங்க. அதில் வந்தாலும் அதுலேயும் யானை இருக்கும். இங்கே கருக விட மாட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதுலேருந்து ஒரு குறுக்கு வழி இருக்கும். அந்த வழியே வரலாம். ஆனா அங்கேயும் யானை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த அங்கேயும் வர முடியும். யானை பண்ணி சாயங்காலம் ஒரு 6-5:30 வந்துருங்க. 6 மணிக்கு மேல எல்லா ஜீவன்களும் இருக்கும். மிருகங்களுக்கு சுத்தி தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது இங்க ரொம்ப சிரமம் தான். ஓஹோ, எப்படி குழந்தைங்க அதுக்கு மேலே இப்படி நடந்து வருவாங்க? உள்ள ஒரு ஒத்தடி பாதை போகுது, எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா போயிட்டு இருக்கேன். தைரியமா போலாமா? அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் குள்ளங்கரை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருந்து இப்போ வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கங்க. இதுதான் வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற மலை கிராமம். இந்த மலை கிராமத்தை பற்றி நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட பதிவு இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே இருந்து, அதாவது இந்த குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்துக்கு நான் இப்போ போக போகிறேங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே வந்து பலாமரங்கள் நிறையா இருக்குது. இதுதான் குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்தோட வீடுகள். இப்போ இங்கே இருந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் இப்போ போகிறேங்க. நம்ம போக போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வந்து நம்ம சரவணன் வரல, நம்ம நண்பர் சரவணன் வரல, நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். ஏன்னா அவங்க கிராமத்தில் இன்றைக்கி வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இன்றைக்கி வர முடியல. அடுத்த விசிட்டில் கண்டிப்பாக அவர் வருவார். இன்றைக்கி நான் மட்டும் தனியாக பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். இந்த பயணம் சிறப்பாக அமையணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வீடு, அருமையான ஒரு இடத்துல ஒரு குடும்பம். ஃபுல்லாகவே சுற்றியும் வந்து காடுகள். இந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது. எல்லாமே வந்து இது வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற மலை கிராமத்தை சேர்ந்தது. இப்போ இங்கேருந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு வசதியெலாம் நல்லா இருக்குதுங்க, தாரோடு இருக்குது. குள்ளங்கரை கிராமத்தை வரைக்கும் சிமெண்ட் ரோடு, அங்கேருந்து தார் ரோடு ஸ்டார்ட் ஆகி போகுது. ரோடு நல்லாவே இருக்குது. ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்கேன், ஊரக வளர்ச்சி, நீலகிரி மாவட்டம், கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம், கடினமலை ஊராட்சி, குள்ளங்கரை மெயின் ரோடு முதல் பெட்ரோலா வரை சிமெண்ட் காங்கிரீட் ரோடு அமைத்தல். பெட்ரோலா அப்படின்னா என்னென்னு தெரியல. சிமெண்ட் காங்கிரீட் ரோடு பெட்ரோலானா இந்த பக்கம் இருக்கிற ஏதோ வீட்டுக்கு போகிற வழி போல் இருக்குதுங்க.
சரி, நம்ம வந்து அடுத்து வந்து மேலே போய் பார்த்து வந்துடுவோம். கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையான ஒரு மலை கிராமம், அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த பக்கம் மேலே ஒரு சிமெண்ட் நடைபாதை இருக்குது, அநேகமாக அந்த கிராமத்துக்கு போகிற நடைபாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கண்டிப்பட்டி, பேரே கேள்விப்பட்டதில்லைங்க. இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படாத கிராமங்கள், எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் வராத ஒரு கிராமம். இந்த மாதிரியான கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெரியாத கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கெலாம் நான் பதிவு பண்ண போகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான கிராமங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அங்கேயும் விசிட் பண்ணி அந்த கிராமத்தையும் வீடியோவாக எடுத்து மக்களுக்கு சொல்ல போகிறேங்க. உச்சிக்க போயிடும் போல இருக்கு. வேலை செய்கிறாங்க. நான் இதை கண்டிப்பட்டிங்களா, இதங்களே மேலே போகணுங்களா, இதங்களா ஒரு யூடியூப் சேனலுங்க, உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன். மேலே தான் ஊருங்களா? சரி சரி சரிங்க. டேங்க் விட்டு நிறுத்தி நடந்து போகலாங்களா மேலே? சரி 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 சரிங்க. சரி நல்லதுங்க, பார்த்து வரேங்க. கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தோட மக்கள் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க, அருமையாக போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டேங்க்னு சொன்னாங்களே, எது டேங்க்கு இதனா? இதோட ரோடு முடிச்சா இன்னும் போகுது போல இருக்கு ரோடு. இந்த பக்கம் ஏதோ ரோடு போகுதுன்னு மேலே போகுதே. இங்கே இருக்கிற வீடுகளை போய் பார்த்து வந்துடலாமா? இதுதான் வந்து கண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு மலை கிராமம். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு சவுண்ட் இருக்கான் பாருங்கள். ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் ஒரு அருமையான மலை கிராமம் இருக்குங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரியான இடத்துல வாழ்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏதாவது ஒரு சத்தம் இருக்கான்னு பாருங்கள். காட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகளோட சத்தம், பூச்சிகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. மேலே வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க பேசுகிறாங்க. ஃபுல்லாக வந்து காபி தோட்டம். ஏதோ போர்டுன்னு வச்சுருக்காங்க, அங்கே என்ன நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரோடு போகிறத பற்றி தான் போர்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒன்று கடினமான ஊராட்சி, கடினமான சாலை அமைத்தல் கிராம ஊராட்சி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே,
2022-23 ரோடு போட்டிருக்காங்க போல இருக்குங்க. சரி, அப்படியே மேலே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வழியில் போகலாமா இல்லை வந்து இந்த வழியில் போகலாமா? இங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் நிறையா இருக்காங்க, பேசுகிறது கேட்குது. இங்கே வந்து தெரில. சரி, இதில் மேலே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வழியில் போய் மேலே இருக்கிற வீடுகளை பார்க்கலாங்க. மேலே என்ன இருக்குதுன்னு தெரில, வீடு இருக்கா என்னன்னு தெரில. மேலே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து காஃபி தோட்டங்கள், ஃபுல்லாகவே வந்து காஃபி தான், எல்லாமே காஃபி செடிக்கு தான். அங்கே வீட்டிலேருந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க. இங்கே மேலே போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். இதுக்கு தான் நம்ம சரவணன் இருந்தார்னா கரெக்டாக கைடு பண்ணி கூட்டிகிட்டு போவார். பரவாயில்ல, அடுத்த பதிவில் கண்டிப்பாக அவர் வந்துடுவார். அடுத்த பதிவுனா அதாவது அடுத்த வாரம். நல்லா மலை மேடு, என்ன மலை உச்சியா? வீடு இருக்குதா? இருக்குது. வண்டி மேலே போகும் போல இருக்க. நம்ம பைக்லேயே வந்திருக்கலாம் போல இருக்கு. எல்லா தோட்டங்கள் ஃபுல்லாகவே காபி தோட்டங்கள். சுற்றி இருக்கிற மலைகள் காபி தோட்டங்கள். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல இருக்கு. கண்டிப்பட்டியல் சிறுதானிய சேமிப்பு கிடங்கு அமைத்தல். இது ஒரு சேமிப்பு கிடங்கு. மேலே வீடு இருக்கு, ஆள் இருக்காங்களான்னு தெரியல. ஒரு வண்டி நிற்குது. எல்லா வீடு இருக்கு. நல்ல ஒரு மலை மேட்டில் ஒரு வீடு.
சரிங்க, இந்த அப்படி கீழே போய் பார்க்கலாம். ஒரு விநாயகர் கோயில் இந்த பக்கம் வழி இருக்கும் போல இருக்கே. இது வந்து ஒரு டீ தோட்டம். சுற்றி சுற்றி நிறைய வீடுகள் இருக்கு. ஆள் வந்து இன்றைக்கி ஒருத்தர் காண வீட்டில், அங்கே ஒரே ஒரு வீட்டில் ஒரு அம்மா துவச்சிட்டு இருந்தாங்க, சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, பட் எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக தெரில. ஸோ அதனால் வந்து இதே வழியில் இப்போ கீழே இறங்குறேன். கீழே இறங்கி போய் என்ட்ரன்ஸில் ஒரு அம்மா நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இதில் இதை வழி போகுது. இங்கே போன வீடு இருக்குமா? போய் பார்க்கலாமா? அலைஞ்சு போன வீடு வழியை காணும். இருக்கு வழி, இருக்கு ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க, வழி இருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் வீடு, ஆனால் ஒருத்தர் இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்மா. இதான் கண்டிப்பாட்டிங்களாம்மா? கண்டிப்பாட்டிங்களா? நான் காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் உங்கள் கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேங்க. உங்கள் கிராமம், உங்கள் வீடு இதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வந்தேங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 50 வீடுங்களா? இந்த ஊருக்கு 50 வீடுங்களா?
இந்த கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி 50 வீடுங்களா? ஓ சரிங்க. 50 வீட்டில் ஆள் இருக்காங்களாம்மா? சரிங்க. அதனால பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எல்லாம் வெளியே இருக்காங்க. ஓகே, பெரியவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. சரிங்க. ஆனால் குடியிருக்காங்க, 50 வீட்லையுமே குடியிருக்காங்க. குடியிருக்காங்க, ஆனால் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகிறது வர்றதுக்கு அதெல்லாம் சிரமமாக இருக்கனால கொஞ்சம் போயிட்டு வராங்க. சரிங்க. எது வரைக்கும் வருமா பஸ்? சரிங்க சரிங்க. அப்புறம் மேலே வராது. ஆ ஆ ஆ. சரி சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பஸ் வருதுங்கம்மா? காலையில் 8 மணி வருதுங்க. சரிங்க. காலையில் 8 மணிக்கு, சாயங்காலம் 6:30, ரெண்டு டைம் வருதுங்களா? ஓ, மதியம் டைம்லாம் கிடையாது. ஓ சரி. எந்த எங்கே போகிற பஸ் வருதுங்கம்மா? இங்கே கோத்தகிரிலேருந்துங்களா? கோத்தகிரிலேருந்துங்க. கோத்தகிரிலேருந்து இங்கே வரும். கோத்தகிரி போகும். ஓ சரி சரிங்க. கரிக்கூர் போகிற பஸ்ஸுங்களா இல்லை அதை எப்படி? ஓ, கரிக்கூர் பஸ் அதில் வந்து போகுதுங்களா? அங்கே கரிக்கூர் போகிற பஸ் அப்படியே வந்துட்டு இங்கே ஃபுல்லாங்கிற வந்து இங்கே இறக்கி விட்டு அப்படியே கரிக்கூர். ஓ சரி சரி சரிங்க சரி சரிங்க. இன்னும் மேலே வரைக்கும் வீடு இருக்கலாமா? இது இது பண்ணுறாங்கம்மா மேலே, அதோட கிடச்சிங்க அங்கே இருக்கலாம், அது வரைக்கும் கிடச்சிங்களா? ஆ, அப்புறம் அந்த பக்கம் ஒரு குட்பாஸ் கோயில் அந்த கோயில் இருக்குது மேலே, அந்த பக்கம் வீடு என்னம்மா அந்த ஒரு கோயில் ஒன்று அதுக்கு மேலேங்களா? ஆமாங்க. இப்படி வர குட்பாஸில் அங்கே மேலே இருக்குது. சரிங்க. அந்த சைடு போகிறதுல அந்த பக்கம் மேலே இருக்குது. இந்த சைடு ஒரு மண்டோடு மரம் இருந்துச்சுங்களா பார்த்தீங்கன்னா, அதில் வீடு இருக்குங்களா? அதுக்கு கீழே இருக்குதுங்க வீடு. அங்கே கீழே வீடு இருக்குங்களா? ஓ சரிங்க. அங்கே எத்தனை வீடு இருக்குமா? அது மொத்தம் சேர்த்துல ஒரே ஊர் தான். ஓ சரிங்க சரிங்க. அவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்க. ஓ, அவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்களாம்மா. ஓகேங்க. உங்களுக்கெல்லாம் பசங்கம்மா? எனக்கு ரெண்டு பிள்ளைங்க. எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இங்கே தான் இருக்காங்க. சரி சரி. படிக்கிறாங்களாம்மா? ஓ, படிச்சு முடிச்சிட்டாங்க. சரி சரி. இங்கே உங்களுக்கு ரேஷன் முதல்ல எப்படிங்கம்மா? கோத்திமுக்குங்களா? எப்படி பஸ்ஸில் போவீங்களா நடந்துங்களா? சரிங்க. எந்த வழி நடந்து போவீங்கம்மா? இந்த மலை வழியை தான். மலை வழியில் தான் போகணுங்களா? கொஞ்சம் யானைங்களாம் சரி சரிங்க. யானையெல்லாம் வருதுங்களாம்மா உங்கள் ஊருக்குலாம்? வழியில் தான் இருக்குங்களா? ஊருக்குள்ள வருங்களா? அப்படிங்களா? ஓ சரிங்க. சரிங்க. வழியில யானைகளா இருக்குங்களா? வாங்கம்மா, இப்படி வாங்கம்மா. வீரியம் எடுத்துட்டு போயிங்கம்மா. மக்களுக்கெல்லாம் சொல்ல போறேன், இந்த மாதிரி கிராமம் இருக்குதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, என்னோட பேர் வந்து ஜெயராஜுங்க. காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கம்மா. இந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணுறேன்னா, மலை கிராமங்களை மட்டும் எடுத்து, அதாவது போகிற வழி எப்படி இருக்கு, அங்கே இருக்க வீடு வசதிக்க, அவங்கள அடிப்படை வசதிக்க, ரேஷனு இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குது, அவங்களோட டெய்லி எப்படி போயிட்டு வராங்க, அவங்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வீடியோ எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டுருக்கேங்க. இன்றைக்கி கரிக்கூர் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தேங்க. வர வழி என்னாச்சுன்னா, ரோடு இந்த பக்கம் பிரிஞ்சுது, எங்கள் கோத்திமுக்கி இந்த பக்கம் ரோடு பிரிஞ்சுது. ஆமாம். குள்ளாங்கரை பார்த்துட்டு தான் வந்தேங்கம்மா. குள்ளாங்கரை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து இப்போ வந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஊர் இருக்குதே தெரியாது. குள்ளாங்கரையோ இந்த கண்டிப்பட்டியோ ஊரும் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது, எனக்கு கேள்விப்பட்டதில்லை. சரி, இந்த ரோட்டில் வந்து பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் ரோடு போச்சேன்னா கண்டிப்பாக ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். வந்ததுனால இன்றைக்கி உங்கள் கிராமத்தை பார்த்தேன். இந்த மாதிரி கிராமம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஏதோ இந்த வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு இந்த கிராமத்துக்கு ஒரு நல்லது கிடச்சுனா நல்லது, ஏதோ ஒரு அடிப்படை வசதிகள் அதாவது பஸ் ஒன்று எங்களுக்கு ரெண்டு டைம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு மத்தியானம் ஒரு டைம், ஒரு 3 மணி போல ஒரு டைம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எங்கேயாவது போய் ஒரு செலவு வாங்க போய் இப்போ ரேஷன் எல்லாம் வாங்கணுன்னாங்க, ஒரே நாள் தான் வாங்கணும். அந்த இங்கே எல்லாரும் காசு சேர்த்து போய் வண்டி எடுத்து போய் ரேஷன் வாங்கி அந்த வண்டியில போட்டு கொண்டு வந்து இங்கே வந்துடணும். இல்லை மறுபடியும் நம்ம தனியாக போயிட்டு வரேன்னா வழி இல்லைங்க. கொஞ்சம் முன்னால வழி இருந்தாலும் மேடுங்க, சோழ வழி தான் வரணும், அந்த வர முடியாது. எங்கிருந்து அந்த கோத்திமுக்கையிலேருந்து நடந்து மேலே மேலே நீங்கள் வர வழியே பார்த்துருப்பீங்க. பார்த்தங்கம்மா, பார்த்தேன். ஸ்டோருக்கு வரீங்களா? அங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும். ஓகே. அந்த கோத்திமுக்க வழியில் மேலே நடந்து வரும்போது அந்த வழியில் யானையில் இருக்குங்களாம்மா? இருக்குங்க. பகல்லே இருக்குங்களா? பகல்லே இருக்கும், நைட்லேயே இருக்கும் சொல்ல முடியாது. ஆட்டு ஜீவங்க எங்கே வேணாலும் அதை சொல்ல முடியாது. அது இப்போ வந்து பலப்பழ சீசனு. பலப்பழம் நீ இன்னும் அடுத்த மாதத்துக்கு மேலெல்லாம் பலப்பழ சீசன் ஆயிருதுங்க. ஓ சரிங்க. அப்போ கண்டிப்பாக வரும். வரும். ஆ ஆ. இப்போவே சொன்னாங்க ஒரு ஒரு கூட்டமே இங்கே சுற்றிட்டு இருக்கதான் கீழே சொன்னாங்க. ஒரு குட்டி யானையுமே அந்த பக்கம் தான் இருக்குதுங்க. அப்படிங்களா? ரேசனுக்கு போயிட்டு வர வழி அந்த சைடு தான் இருக்கும். சரிங்க. அதனால அந்த வழியை இங்கே நடந்து போக முடியாது. ஆ ஆ. அதனால மத்தியானம் ஒரு பஸ் இருந்ததுன்னா சௌகரியமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பஸ் ஒன்று இருந்துச்சு, ஒரு 3 மணி 4 மணி போல ஒரு பஸ் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் ரொம்ப தூரமாக போயிட்டு வரோம்.
இப்போ சாயங்காலம் பாருங்க அங்கே வந்து ஆறு ஆறு ஏறுத அங்கே வந்து இறங்கி நம்ம இப்படி தான் சுற்றி வரணும். இப்படி இப்படி அந்த மேலே சோழர் இந்த ஆணைக்கு மேலே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சிரமம் தான் வருது. ஓ எங்கே குள்ளாங்கரையிலேருந்து மேலே வரைக்கும் சிரமம், கண்டிப்பட்டி வரைக்கும் சிரமமாக இருக்கும். ஓ ஓ இதுலேயே ஆனால் வந்துருங்களா இந்த வழியில? அந்த சைடுலாம் சோழ இருக்குது. ஆமாங்க. ஓ ஓ அதனால் அதுவும் எங்களுக்கு சிரமம். ஓ காலையில் எப்படியோ போய்க்கலாம், ஆனால் சாயங்காலம் வரைக்கும் சிரமம். ஓ சரிங்க. அதெல்லாம் மத்தியானம் ஒரு பஸ் இருந்ததுன்னா சௌகரியமாக இருக்கும் சொல்கிறீங்க. மத்தியானம் ஒரு பஸ்ஸு இருக்கு. ஆமாங்க. கடசோல வழி கீழே இறங்கி வந்து இங்கே ஒரு குறுக்குசாட்டு இருக்குது. ஓ சரிங்க. அதில் வந்தாலும் அதுலேயும் ஆனை இருக்கும். கடசோலிலேருந்து இப்படி குறுக்குசாட்டு மேலே இருக்குங்களா? கடசோலில் இல்லைங்க, அந்த கருகோடு மட்டான்னு சொல்லுவாங்களே பொம்மன் ரோட் பிரியுது பார்த்து. ஆ கேள்விப்பட்டிருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. அதுக்கு கொஞ்சம் முன்னால் வந்தேங்கன்னா இங்கே கருகோடு மட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதுலேருந்து ஒரு குறுக்கு வழி இருக்கு, அந்த வழியே வரலாம். ஆனால் அங்கேயும் யானை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த அங்கேயும் வர முடியாது. அப்புறம் நம்ம அங்கே இந்த வண்டிக்கு சோலூர் மரத்தில் வண்டி எடுத்து இங்கே வர முடியும். ஓஹோ இந்த பஸ் இல்லாதனால எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. வண்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ கேட்பாங்கம்மா? ஐநூறுரூவாங்க. ஐநூறுரூவாங்களா? எங்கே சோழூர் மட்டத்துலேருந்து எங்கே வருங்களாங்க? அப்பா ஐநூறுனா ரொம்ப ஜாஸ்தி தாங்க. ஒரு நாள் உங்களுக்கு சம்பளமே போச்சு இல்லைங்களா? எங்களுக்கு எங்கே ஐநூறுரூவா சம்பளம். எவ்வளோம்மா உங்களுக்கு சம்பளம்? எங்களுக்கு சம்பளம் 250 ரூபா. அது கூலி வேலைக்கு தான் போனேன். இங்கே எங்கேயும் அண்ணன் பார்த்தபடி வசதி அவங்கலாம் யாரும் இல்லை. சரிங்க. கூலி வேலை தான். அப்புறம் நம்ம கூலி வேலைக்கு போய் 500 ரூபா வாடகை கொடுத்து நம்ம செலவு வாங்கி எப்படிங்க கஷ்டம் தான். சரிங்க. பெரிய ஜீவனா வயிற்றுக்காக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா வர வழி பார்த்தீங்கன்னா பலாமரங்கள் நிறைய இருக்கும் போல இருக்கு. இங்கே நான் பார்த்த வரைக்கும் இங்கே பழ தோட்டங்களாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. சரிங்க. இந்த தகரல யானை ஓடுச்சுங்களா? புது தகர வாங்கி போட்டுட்டாங்க. உள்ள திரும்பி நிக்குதுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. உள்ள நாங்க இருக்கிறோம், இங்கே இவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கூப்பிடவும் முடியாது, வாசல்லாம் நிக்குது. நம்ம எப்படி இந்த பக்கம் வர முடியும்? வர முடியாது. அப்புறம் அப்படியே இருந்துச்சு. அதான் இதோ மனசு வந்து நின்றுட்டு அப்படியே திரும்பி இப்படி வந்து இந்த ஒரு பாக்கு மரம் இருந்துச்சு. சரிங்க. அந்த பாக்கு மரத்தை இழுத்து இந்த ஓடு மேலே போட்டு ஓடெல்லாம் உடஞ்சு போச்சு. அப்போ அப்படியே இந்த விட கீழே இறங்கிருச்சு. அப்படியே ஒரு தொந்தரவும் இல்லை. அது உடச்சி வந்து பாக்கு மரம் தொடச்சுட்டு அது தின்னுட்டு அப்படியே போயிடுச்சு. எப்போ நடந்தது? எத்தனை மாசம் ஆச்சுங்க? ஒரு 2-3 வருஷம் இருக்குங்க. 2-3 வருஷம். போயிட்டு வரும்போது ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. இப்ப நிறைய இருக்கு. சாயங்காலம் ஒரு 6-5 மணிக்கே வந்துருங்க. 6 மணிக்கு மேல எல்லா ஜீவன்களும் இருக்கும். இங்க இருக்கும். நீங்க சொல்ல போதுனா 5 மணிக்கு இப்ப தானே வெளியே போவோம். 5 மணி எதனால வந்துடணும். 5:30 வந்துடணும். 6 மணி தான் அது அதிகபட்சமா. 6 மணி 5 மணிக்கு வருது சேஃபு. 5:30 தாஞ்சா கஷ்டம். 6 மணிக்கும் போது எப்படி கடைசி டைம் 6 மணி வந்துடணும். சரிங்க. அதுதாங்க இந்த பஸ் பிரச்சனை தான். ஒன்று பஸ் உடனே கிடச்சிருந்தேன். சரி சரிங்க. பஸ் ஆனால் இருக்குது, ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க.
இல்லை இப்போ காலையில் சாயங்காலம் ஆறுறைங்கிறது உங்களுக்கு வந்து திரும்பி வர முடியல. காலையில் நீங்கள் போய் பஸ்ஸுக்கு போய் போயிடலாம், காலையில் போயிடலாம், போயிடலாம். சாயங்காலம் அங்கேருந்து குள்ளங்கரையிலேருந்து உங்களுக்கு நடந்து வர முடியல, ஏன்னா யானை இருக்குதுனாலே. இதே வந்து மத்தியானம் நீங்கள் சொல்ல மாதிரி மத்தியானம் ஒரு ட்ரிப்பு, இல்லைனா சாயங்காலம் பார்த்தோன்னா ஒரு 2-3-4 மணிக்குள்ளே இறங்கி இது வரைக்கும் வந்துடலாம், நடந்து வந்துடலாம். சரி சரி, இப்போ நம்ம ஒரு 2-3 பேர் சேர்ந்து போறதா இருந்தாலும் பார்த்துட்டு போகலாம். தனியாக ஒருத்தர் வந்துட்டோம், சரி ரொம்ப கஷ்டம் தாங்க. சரி சரிங்க, எல்லா சைடு இப்படி தான். மலை கிராமங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னே விட இப்போ எல்லாமே மிருகங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலைங்க. யானை கரடி, கரடி ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. கரடி எல்லா தான் இங்கே, ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லை. அதாங்க 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 கூட பரவாயில்லைங்களே. சரிங்க, இந்த ஆணி கொண்டு தான் பயமா இருக்கு. கரடினா கூட அதுவே போனதா உண்டு, நீங்களா துரத்தினால போகாதது இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வரைக்கும் இருக்கு, அதுக்கு போகணும் எப்போ தோணுதோ அப்ப போகும் இல்லைங்களா? அது வரைக்கும் நீங்க என்ன துரத்தினாலும் போறதில்ல. யானை போக வேற சிறுத்தை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா மங்களா? அதில் வருதுங்களா? ஆடு இது ஆடு இந்த கோழி ஒருத்தர் நல்லா தூக்கிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கலாம் எல்லாம் இருக்குங்க. சரி சரி, எல்லாத்துக்கும் சரி சரிங்க. மிருகங்களுக்கு சுற்றி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரிங்க சரிங்க. உங்களுக்குள்ள தோட்டம்லாம் இருக்கலாமா சொந்தமாங்களா? சொந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சொந்தமாக தான் இருக்குது. என்ன தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்க? டீ காப்பி, டீ காப்பி தான் இல்லைங்களா? டீ காப்பினா பஸ் கூட்டையும் தான். டீ வந்து 15 நாள் கூட்டைங்களாம்மா? அதுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம எப்படி தோட்டத்துக்கு போக முடியாது? அந்த தோட்டத்துக்கு இப்போ போக முடியாமல் இருக்குது. ஏன்னா காப்பினா கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் தான், அந்த மாதிரி டைம் கூட பிரச்சனை இருக்காது. ஆனால் டீ வந்து மேல வந்துருவாங்க. நான் அந்தியறை போனப்போ சொன்னாங்கம்மா, அப்படி தான் சொன்னாங்க. ஒன்று குடும்பத்தோடு இங்கே தான் இருக்குது, ஒரு சின்ன குட்டியோட, ஒரு சின்ன குட்டி. அது போக பார்த்தோன்னா ஒரு 4-5 உருப்படி பார்த்தோன்னா ஒரு குடும்பமே இங்கே தான் இருக்குது. எங்கேயுமோ போகிறதில்ல, இதுலேயே தான் சுற்றிட்டு இருக்குது. எங்கள் அந்தியறை காமிச்சா இங்கே இருக்குது, அப்புறம் மேலே கிராமம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் சுற்றிட்டே தான் இருக்குது. அவங்க தாங்க சார் அங்கே கீழே அப்படியே இருப்பாங்க. சரிங்க, அப்படியே மேலே இங்கே வந்துருவாங்க. சின்னது அதனால அவங்க குட்டிக்கு பாதுகாப்பாக பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு குட்டி போனதான் அது போகுதுன்னு சொன்னாங்க. இல்லைன்னா அது நின்றுக்குது, நீங்கள் என்ன துரத்தினால நகர்றது கூட இல்லை அப்படின்னாங்க. போக மாட்டாங்க. பகல்னா கூட பிரச்சனை இல்லை, நைட்ல கஷ்டமா தான் இருக்கும். சரி சரி, குழந்தைகள படிக்கிறது எங்கம்மா போவாங்க அனுப்புங்க? ஹாஸ்டல் இருந்தவங்களா டெய்லி வந்துருவாங்களா? அவங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இங்க ரொம்ப சிரமம்.
சாயங்காலம் அந்த அந்த 6:30 பஸ் தான் வரும். 6:30 பஸ்ல வருவாங்களா? ஓ, எப்படி குழந்தைங்க அதுக்கு மேலே இப்படி நடந்து வருவாங்க? சரிங்க, சரிங்கம்மா, அதே மூடிட்டாங்க. சரிங்க, எல்லாம் சோழர் மரத்துக்கு தான் போவாங்க. சரிங்க, ஊருக்கு ஒரு பால் வாடி கூட இல்லை. அதுங்க, ஏன்னா பெரியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே நடந்து வர முடியாதுங்கிறீங்க. குழந்தைகள்லாம் எப்படி நடந்து வருவாங்க? ரொம்ப கஷ்டங்களம்மா. கூட்டிட்டு வரணுங்க சார், நாங்களும் போய் தான் கூட்டிட்டு வந்ததை அவங்க தான் படிக்க வச்சு. ஆ, சரி சார், சரிங்க. சாயங்காலம் இல்லை, அது சில டைம் ஒரு டைம் ஒவ்வொரு டைம் பஸ் வரலன்னாலும் சரியான சிரமம். ஓ ஓ ஓ, பஸ் வரலன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் பஸ் அந்த மாதிரி நான் வராமல் இருந்திருக்கேம்மா. ஆனால் அப்படி இருந்து இருக்கானாலாம் வந்துடும். வந்துடும், ஏன்னா இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும். கரெக்ட் கரெக்ட், பெரியவங்க கூட பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கஷ்டம். எல்லாரும் அந்த ஒரு பஸ்ஸை விட்டால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பஸ் இல்லைங்க. ஓ, ஒரே பஸ் தான். ஒரே பஸ் தான். இந்த ஒரு பஸ் இங்கே வந்து கரிக்கூர் போய், திண்டுக்கல் போய், அதிர்மட்டம் போய், இந்த ஒரே பஸ் தான். ஓ ஓ, எல்லா ஊருக்கும் இந்த ஒரு பஸ். அந்த ஒரு பஸ் நம்பி தான் எல்லாம் இங்கே சுற்றி இருக்க இத்தனை கிராமமும் இருக்குது. போயிட்டு வர்றது இல்லாமல் எல்லாமே அந்த ஒரே பஸ் தான். காலையில் அங்கேருந்து வருவோம், வந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரிட்டர்னாக போகும். நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சைடு எல்லாத்தையும் ஏற்றிட்டு இங்கேயே வருது இருக்கு. ஓ, சரிங்க. வந்தப்போ சோலூர் மட்டும் போகும். ஓ, கரிக்கூர்லேருந்து அங்கே அந்த மெட்டுக்கல் சைடெல்லாம் போயிட்டு, அத்தியூர் மட்டம்லாம் போயிட்டு, அங்கேருந்து பார்த்தா எல்லாம் ஏற்றிட்டு திருப்பி இங்கே வந்து ஏற்றிட்டு அப்புறம் சோலூர் மட்டும் போகுது. ஓ, சரி சரிங்க. அந்த பஸ்காரங்களுக்கு கொஞ்சம் அது கோதரி வரைக்கும் போறதுக்குலாம் சோழர் மட்டத்தில் முடிஞ்சுங்களா? ஓ, கரிக்கூர் வருமா? ஓ ஓ, சோழர் மட்டத்தில் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு திருப்பி கரிக்கூர் போவாங்களா? அப்புறம் வந்துட்டு தான் கோதரி வரைக்கும் போகும். ஓ, கரிக்கூர் போயிட்டு திருப்பி கோதரி. ஓஹோ, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பும் மட்டும் இங்கே இருக்க கிராமத்துக்காக மட்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் சோழர் மட்டத்தில் இறக்கி விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிருது. உங்களுக்கு மட்டும் இந்த ஊருக்கு மட்டும் இந்த ரெண்டு ஊருக்கு மட்டும் ரெண்டு டைம் தான், மத்த ஊருக்குலாம் பார்த்தா வந்துட்டு இருக்கு. இந்த ஊருக்கு மட்டும் ரெண்டு டைம், மத்த ஊருக்கு அந்த மூணு ஒரு டைம் போகுது. ஓ, சரி, மூணாவது ஒரு டைம் போகுது. உங்களுக்கு அந்த மத்தியானம் ஒரு ட்ரிப் இருந்தா கூட நல்லா இருக்கும். கிடைக்குதுங்க. ஓ, சரி. உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை பஸ் வசதி தான் இல்லைங்களா? மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கரண்ட்டு இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனை, ரேஷனும் கிடைக்குது இல்லைங்களா? அது நம்ம அதுதான் ரேஷனுக்கு அந்த இடப்பட்ட பஸ் அதுதான் அதாங்க அதாங்க அந்த 1ஆம் தேதி எல்லாம் 50 ரூபா அதான் அதாங்க. பஸ் இருந்ததுன்னா காலைல போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மதியம் வந்துடலாங்கிறீங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்கள் பஸ் இல்லாதனால போயிட்டு நீங்கள் தலைசமையாக வந்து கோத்திமுக வழியாக கொண்டு வருது, கொண்டு வர முடியல. இல்லை, அதனால் நீங்கள் வந்து வண்டி பிடிச்சி வர்றீங்க. ஆனால் வண்டிக்கும் நீங்கள் வந்து 500 ரூபா கொடுக்கணும் இல்லைங்களா? அது ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி சரி சரி. உங்கள் பேருமா? என் பேர் மீனாங்க. மீனாங்களா? சரி சரி. இங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா? எத்தனை காலமாக இருக்கீங்க? இந்த பிறந்து வளர்ந்து இருந்தாலும் ஃபுல்லாகவே இங்கே இங்கே தான். உங்களுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை இந்த ஊரில் இருந்து? முன்னால் தலைமுறையிலேருந்து பாட்டி தாத்தா தெரியல, எத்தனை தலைமுறை தெரியல. பல தலைமுறைகளும் இங்கே தான் இருக்காங்க. ஊரே இதுதான். ஓ, சரி சரி சார். உங்கள் தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தாத்தா பாட்டி, எல்லாருமே இங்கே. சரி சரி, பரம்பரையான ஊரே இதுதான். சரி சரிம்மா, நல்லதும்மா, சந்தோஷம் உங்களுக்கு பார்த்தது. ஏதோ வீடியோ எடுத்து போட்டோம்னா ஏதோ உங்கள் பஸ்ஸு இன்னொரு ட்ரிப்பு கிடச்சேன்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போட்டோம்னா பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு உதவி கிடச்சேன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. ஒவ்வொரு கிராமத்துக்கும் என்னென்ன உதவி வேணுங்கிறக்காக தான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஏதாவது ஒரு பொறுப்புள்ள ஏதாவது அதிகாரிகளை தான் பார்த்து, சரி ரைட்டு இன்னொரு ட்ரிப்பு இருக்குது எங்களுக்கு, தான் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு நினச்சி போட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தனா வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கம்மா. சரி சரிங்கம்மா, சரிம்மா, சந்தோஷமா பார்த்ததுல. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, சந்தோஷம். இப்போ தான் கீழே டீ சாப்பிட்டு வந்தாங்க, இந்த கீழே டீ போட்டு கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாங்க, அங்கேயே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க காலைல வந்து. சரி, அங்கே பார்த்துட்டு அப்போ சரி இங்கே மேலே இருக்குன்னு நாங்கள். சரி அப்படி, சரி வர்றதை வந்துட்டோம், இதெல்லாத்தையும் பார்த்து போகலாம் தான் வந்தாங்க. சரி சரி சரி, நல்லதுங்கம்மா, வரங்கம்மா, வரங்கம்மா, நல்லதுங்கம்மா. சரி, இதில் எப்படி கீழே வழி இருக்குங்களாம்மா? போனா இப்படி போய் அப்படி கீழே இறங்கிக்கலாங்களா? சரி சரி. Oh, my God.
ஹாய் ஹாய், நீ விளையாண்டுருக்கீங்களா? நானும் வரலாமல் விளையாடுறேன். நானும் வரட்டுமா? வேணாம்மா. ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் போலையா? எல்லாத்துக்கும் லீவ். ஸ்கூலில் லீவா? எப்போ ஸ்கூல் திருப்பி லீவு? அடுத்த வருஷமா? ஓகே ஓகே, சரி ஓகே, பாய், டாடா டாடா டாடா. கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை இப்போ பார்த்து முடிச்சாச்சுங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் மேலே வீடு இருக்காமா? நம்ம வந்து அதை வரைக்கும் போகல. இங்கே இருந்த சில வீடுகளை பார்த்து, இங்கே இருந்த தாய்மார்கிட்ட கேட்டு இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இங்கேருந்து கிளம்பி போய் அடுத்து இன்னொரு கிராமத்துக்கு போகலாமா, இல்லை மழை வர்ற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கிளம்பிடலாமா, இல்லை இன்னொரு கிராமத்துக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன். பார்க்கலாங்க, ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்கேன், நல்லா இருட்டு கட்டிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலுக்கு விசிட் பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக ஆகும். அப்போ தான் இன்னும் அறியப்படாத கிராமங்களை பற்றி நிறைய போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த வழி எங்கே போகுது, இங்கே போனால் என்ன இருக்குன்னு தெரியல, வீடு இருக்குமா என்னன்னு தெரியல. கரெக்டாக இப்போ டைம் வந்து 12:10, மத்தியானம் 12:10 நல்லா வந்து இருட்டு கட்டிருச்சு. மேக கூட்டங்கள் மலைக்கு மேலே பாருங்கள், மேகம் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் போனால் வழி இருக்குது, ஆனால் என்ன இருக்குன்னு தெரில. வீடு இருக்குமா? இல்லை அந்த ஐயா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கே போய் பாட்டு வரலாமா? கண்டிப்பட்டி அப்படிங்கிற பலரும் கேள்விப்படாத ஒரு மலை கிராமம், ஃபுல்லாக காபி தோட்டங்கள் போல் இருக்கு. உள்ளே ஒரு ஒத்தடி பாதை போகுது, எங்கே போகுதுன்னு தெரில, ஆனால் போயிட்டுருக்கேன். தைரியமாக போகலாமா? இங்கே பேசுகிற சவுண்டு கேட்குது, அந்த ஐயா அங்கே பேசுகிற சவுண்டு நினைக்கிறேன். போகும்போது ஒரு 4 ஐயங்களை பார்த்தேன். ஓ, இங்கே தான் வீடு இருக்குது, இங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இடிஞ்சு போன வீடு போல இருக்கு. அண்ணா வணக்கங்கண்ணா, மேலெல்லாம் பார்த்தேன், அப்படியே உங்களெல்லாம் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். நீ இந்த பக்கம் வீடெல்லாம் இருக்குங்களா? மேலே இல்லைங்க, ஏதாவது வழியெல்லாம் இருக்குது, தோட்டத்துக்கு போகிற வழிங்களா? ஓ, கோத்திமுக போகிற நடைபாதை எங்களுது, நடந்து போகிற வழிங்களா? சரி சரி. நல்லா இல்லை, இடிந்து போட கட்டிட்டு இருக்கீங்களா? சரி சரி. எல்லாம் மலைக்கு ஆனதுங்களா? மலைக்கு, மலைக்கு தாங்க.
மலைக்குங்களா? எதுங்கண்ணா? ஓ சரிங்க. எப்போ இப்போ பேஞ்ச மலைங்களா? ஒரு 4-5 மாதம் முடி போச்சா வந்த மலைங்களா? ரொம்ப வருஷாச்சுங்களா? சரி சரிங்க. எல்லாமே காஃபி தோட்டம் தான் ஃபுல்லாக? ஃபுல்லாக காஃபி தான். காஃபி டீ காஃபி தான் அதிகமாக இருக்கும் போல இருக்கு. அண்ணா உங்களுக்கெல்லாம் தொழிலுங்க, உங்களுக்கெல்லாம் வேலைங்க? இந்த மாதிரி வேலை தாங்களா? ஓ சரிங்க. தோட்டத்து வேலை தான். ஓ சரி. சரிங்க. நீங்கள் எல்லாமே எதோ ஊர் தான்? சரிங்க. இல்லை இது உங்கள் சொந்த தோட்டத்தில் செய்கிற வேலைங்களா இல்லை இப்படி நீங்கள் எஸ்டேட்டுக்காக செய்கிறீங்களா? இது ப்ரைவேட் தானா? ஓ கூலிக்கு வந்திருக்கீங்களா? ஓ சரி சரிங்க. உங்களுக்குலாம் தோட்டமெல்லாம் இருக்குங்களா சொந்தமாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. என்ன இருக்குங்க தோட்டத்தில்? காஃபி தான் எல்லாத்துக்கும். இல்லை யானைகள்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. நிறையா இருக்குங்களா? இருக்குங்க. சொன்னாங்க கீழேயே பார்த்தோன்னா அந்த வழியிலலாம் இருக்குங்க, பார்த்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்போயுமே இருக்குங்களா யானைங்க? ஆ சரிங்க. ஓ பிளாக்கே சீசன் அதிகமாக இருக்குங்க. மற்ற டைம் கம்மியாக தான் இருக்கு, பிளாக்கால சீசன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்களா? எப்போங்க? ஓ சரிங்க. ஓ ஓ சரிங்க. ஓஹோ இறந்துறங்களா? ஓஹோ காலையில் நேரத்துங்களா பகல்லைங்களா? ஓஹோ இதெல்லாம் கோத்தி மக்கிக்கு அப்படியே கீழே நடந்தே போயிடுவாங்க இந்த வழியிலங்க. ஓ இதெல்லாம் யானை இருக்குங்களா நடந்து போகிற வழியில? யானை இருக்குங்க. பகலில் இருக்குண்ணா பார்த்த போகணும். நீங்களே பார்த்தா போகணும், நாங்களே போகக்கூடாது இல்லைங்களா? சரிங்க. அப்படியே ஒரு ஆள் போய் பயந்தா? ஓ சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? ராஜு. ராஜுங்களா? அண்ணாங்களோட பேருங்களா? குமார். குமார். ஓ சரி சார். எங்கள் ஊர் கீழே இருக்கும் அந்த கோத்தின் கீழே. என்ன ஊருங்க? அந்திக்கரை. அந்தியரையா? அந்தியரை போன ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் வந்துருந்தேங்க. வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்புங்க சேனல் நேமு. அதில் ஒரு 16 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. 16 இப்போ புது வீடு ஆகிருக்காங்க, எல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு வந்து ஒரு மாதம் இருக்குங்க, ஒரு 3-4 வாரம் இருக்கும். அந்த எல்லாம் வீடெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேங்க. வீடில் இப்போ வேலை ஆரம்பிச்சுட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரிங்க. 16 வீடு புது வீடு ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓ நீங்கள் அந்தியறீங்களா? அண்ணாங்க எல்லாமே எல்லாம் அந்தியறீங்களா? ஓ சரி சரி சரிங்க. பரவாயில்லண்ணா. 16 வீடும் புது வீடு ஆகுதுன்னு சொன்னாங்க, கவர்மெண்ட் வீடு. சரி சரிங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கண்ணா. ஓ சரி, நல்ல விஷயம். ஓ சரிங்க. சரி சரி சரிங்க. இப்போ அந்தியறிலேருந்து இப்போ கூலி விலைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்களாங்க? ஓ டெய்லி விலைக்கு இருக்குமா எப்படிங்க? ஆ ரெகுலர் வேலை தராரு. சரி சரி. ஒரு நாளைக்கு 400 ரூபாங்களா? 400 ரூபா. இது எஸ்டேட் கீழே வரைக்கும் இருக்குங்களா? ஆமாம். சரி. அது எல்லாமே ஒரே அமௌண்ட், ஒரே எஸ்டேட் தான். சரி சரிங்கண்ணா. நீங்கள் வேலை செய்யுங்க, எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் எப்படியே பாருங்கள், நான் எப்படியே பார்த்தேன்னா வந்தது அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேங்க. சரி நல்லதுங்கண்ணா, வரேங்க. அண்ணா வரேங்கண்ணா, வரேங்க. சரி. டைம் ஆச்சு, 12 கால் ஆச்சு. சரி வரேங்கண்ணா. ஃபுல்லாகவே வந்து காப்பி எஸ்டேட், சுற்றியுமே வந்து காப்பி எஸ்டேட் தான். என்ன எந்த மலைங்கண்ணா? இருங்கண்ணா, வர வர. மலை வந்து உச்சி தெரியுது, மேலே கோயில் இருக்குங்கண்ணா. கட்டிட்டுருக்காங்களா? மேலே கட்டுறாங்களா? ஓ சூப்பர் சூப்பர். எந்த? ஆ சரிங்க. ஓ சரி சரி சரிங்க. அப்படிங்களா? நல்லா பெருசாக கட்டுறாங்களா? ஓ எப்படி இங்கேருந்து கீழே கொண்டு போகிறாங்கண்ணா இதெல்லாம் வேலை சாமானம்? ஆள் தலை சமயம் தான் கொண்டு போகிறாங்களா? அந்த புரட்டாசி மாதத்தில் வந்து எங்கள் ஏரியாலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஆமாம், புரட்டாசி மாதத்தில் வந்து இந்த சனிக்கிழமை வந்து நிறைய பேர் வருவாங்க.
இந்த மாதம் முடிச்சு அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க மேடம். அப்படிங்களா? ஓ, அப்போ கும்பாபிஷேகம் நல்ல விசேஷமாக இருக்கும். விசேஷமாக சரி சரிங்க. ஆனால் தானே அது எல்லாமே ஓ பண்ணியிருக்காங்க. சரி சரி சரிங்க. ரெகுலராக புரட்டாசி வந்து ரெகுலராக எப்பவுமே இருக்குது, வருஷம் வருஷம். இப்போ கும்பாபிஷேகம் போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்க. அடுத்த மாதம் வருதுங்களா? அடுத்த மாதம் வருதுங்களா? ஓ, இன்னும் டேட் கரெக்டாக தெரியல, நான் அடுத்த மாதம் இருக்குங்கிறீங்க. சரி சரி, இந்த தகவல் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ஓ, கோபுரம் மேலே கட்டியிருக்காங்களா? ஓ, சூப்பர் சூப்பர். சரி சரிங்க. அந்த மலை இல்லைங்களா? அந்த டாப்பில் இருக்குது அந்த மலை, அந்த டாப்பு இருக்குதுலையே பார்த்து, இதுதான் டாப்பு இல்லைங்களாண்ணா? ஆ, இதுதான் டாப்பு. கிரிபெட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களாண்ணா? கிரிபெட்டா. சரி சரி. அதண்ணா, காரமடை வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்கண்ணா. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எங்கள் ஏரியாவிலேருந்து வருவாங்க. காரமடைங்கன்னா புரட்டாசி வந்து ரங்கநாதர் கோயில், காரமடை ரங்கநாதர் கோயில், இது கிரிபெட்டா, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதனால் அங்கேருந்து வருவாங்க, சிறுமுக பெத்திக்கூட்டை அந்த பக்கத்தில் நிறைய வருவாங்க. ஆமாங்க, அந்த சனிக்கிழமை நல்ல கூட்டம் வரும். சரிண்ணா, ரொம்ப நல்லதுங்கண்ணா. வரேங்கண்ணா, வரேன். கிரிமலை கிரிபெட்டா, இங்கே வந்து கோயில் வந்து வேலை நடந்துருக்குன்னு சொல்லி இந்த கிராமத்துலேருந்து மக்கள் சொன்னாங்க. அடுத்த மாதம் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது அப்படிங்கிற தகவலும் சொன்னாங்க. இந்த ஏரியாவிலேயே இருக்கிறத ரொம்ப பீக்கான மலை தான் இந்த கிரிபெட்டா. நல்லா உச்சி தேடி பாருங்கள், இந்த உச்சி தாங்க கிரிபெட்டா. அந்த உச்சியில் வந்து ஒரு கோயில் இருக்குங்க, அதுதான் வந்து கிரி ரங்கநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிபெட்டா அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குங்க. சுற்றியும் பாருங்கள், ஃபாரஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. சரியான ஃபாரஸ்ட்டுங்க. மழை பெஞ்சுனா இதிலலாம் தண்ணி போகும் போல இருக்கு. சின்ன சின்ன தடுப்பணை மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாரு, அங்கே தெரியும் பாருங்கள் ஒயிட்டாக. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தடுப்பணைகள், மழை பெய்யும் போது இதிலலாம் தண்ணி போகும். பரவாயில்ல, தார் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ரோடு வசதி நல்லாயிருக்கு. அதே சமயம் இங்கே வந்து பஸ் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ரோடு இருக்கு ஆனால் வந்து பஸ் இல்லை. பஸ்ஸுன்னா காலையில் ஒரு ட்ரிப்பு 8 மணிக்கு, சாயங்காலம் 6:30 ஒரு ட்ரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6:30 ட்ரிப்புக்கு கீழே வந்து குள்ளங்கரை அப்படிங்கிற கிராமத்து வரைக்கும் பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குள்ளங்கரை கிராமத்துலேருந்து 6:30 இறங்கி இந்த கண்டிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு வர மக்கள் வந்து வழியில் வரும்போது ரொம்ப பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6:30 யானை இருக்குமாம்மா. யானை இருந்ததுன்னா அது வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மத்தியானம் ஒரு ட்ரிப்பு இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 2 மணிலேருந்து 4 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரிப் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் சௌகரியமாக வந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அது ஒன்று தான் இந்த கிராமத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்குன்னு சொன்னாங்க. மற்றபடி வந்து கரண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் வீடு இருக்குதாம்மா, ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி போய் கண்டிப்பட்டி கிராமத்தோட வீடியோ பதிவாக இதோடு முடிச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி அடுத்த இன்னொரு கிராமத்துக்கு போகலாம்.